சிவகங்கை மாவட்டம் சூடாமணிபுரத்தைச் சேர்ந்தவர் லதா குடும்ப பிரச்சனையால் கணவர் முருகேசனை பிரிந்தார். வயதான தாயார், மகன், கல்லூரி மாணவர் பூபதி ஆகியோருடன் வசிக்கிறார். நேற்று மதியம் முகமூடி அணிந்த மூன்று பேர் லதா வீட்டுக்குள் புகுந்தனர். கத்தியை காட்டி லதாவிடம் பீரோ சாவியை வாங்கினர். பீரோவில் இருந்த 18 பவுன் நகை 29,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பினர். வடக்கு போலீசில் லதா புகார் கூறினார். சந்தேகத்தின் பேரில் பூபதியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது நண்பர்கள் மூவர் மூலம் சொந்த வீட்டில் கொள்ளையடித்து பூபதி நாடகமாடியது தெரிய வந்தது. பூபதி, அவரது நண்பர்கள் சுரேஷ்குமார், ஆனந்தன், ஐயப்பன் ஆகியோரை வடக்கு போலீசார் கைது செய்தனர். நகைப்பணம் மீட்கப்பட்டது.